இயற்கையானது தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறது. சில நேரங்களிலே மனிதருடைய சுயநலத்தால் இந்த இயற்கையினுடைய போக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. மழை காலத்தில் மழை வருவதில்லை, கோடை காலத்தில் சரியான மழை பெய்வதில்லை. இப்படி மாறி மாறி வருவதற்கும் இந்த இயற்கை சூழல் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இயற்கையினுடைய மழை நமக்கு பல்வேறு சஞ்சலங்களையும் இடையூறுகளை கொடுத்தாலும் அதுதான் பூமியை வளப்படுத்துகிறதாக மழை இருக்கிறது. எனவே இயற்கைக்கு நன்றி கூறுவோம், கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, முதன் முதலாக கிறிஸ்தவ மதம் தெற்காசியா தேசத்திலே உருவானது. இந்த கிறிஸ்தவ மதம் என்பது ஐரோப்பிய மதம் அல்ல, மாறாக இயேசு பிறந்தது தெற்காசியா. இஸ்ரேல் நாட்டிலே அவர் பிறந்தார், பாலஸ்தீனத்திலே அவர் போதித்தார். இவ்வாறு தெற்காசியாவிலே தோன்றிய இந்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி சில வருடங்களுக்குள்ளாகவே ஐரோப்பிய தேசத்துக்கு சென்றது, ரோமாபுரிக்கு சென்றது. ஏன் ரோமாபுரிக்கு அவ்வளவு விரைவாக சென்றது என்றால், இந்த பாலஸ்தீன நாடு இஸ்ரேல் நாடு ரோமாபுரியின் கீழ் காலனி ஆதிக்கத்திலே இருந்தது. எவ்வாறு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இந்தியா இருந்ததோ, அதே போல ரோமாபுரியுடைய ஆட்சியின் கீழே அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததால் வேகமாக அந்த இடத்திற்கு கிறிஸ்தவ மதம் சென்றது. ரோமாபுரியிலே பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பணக்காரர்கள் வாழ்ந்து வந்தார்கள், ஏழைகள் வாழ்ந்து வந்தார்கள், எஜமானர்கள் வாழ்ந்து வந்தார்கள், அடிமைகள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த அடிமைகள் என்பவர்கள் யார் என்றால், பல இடங்களிலிருந்து விலைக்கு வாங்கி வருவார்கள். மனிதர்களை விலைக்கு வாங்கி வந்து தங்களுக்கு அடிமைகளாக வைத்து கொண்டு அடிமை வேலை செய்ய சொல்லுவார்கள். அவர்களுக்கு உரிமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அவர்கள் சொல்லுவதை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பணக்காரர்கள் ஏழை, எஜமான் அடிமை, இப்படிப்பட்ட சூழலிலே கிறிஸ்தவ மதம் ரோமாபுரிக்கு செல்லுகிறது. இயேசுனுடைய போதனைகளை கேட்டு பல தளபதிகள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற படை வீரர்களும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். எஜமானர்கள் பணக்காரர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு அடிமைகளாயிருந்த அடிமைகளும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து அப்பத்தை பிட்டு பகிர்ந்து உண்ண வேண்டும். இவ்வாறு வருகிறது என்ன நடக்கிறது என்றால், எல்லாம் ஒன்றா வருவாங்க. வருகின்ற பொழுது அங்கே எஜமானர்கள் தனியாக, அடிமைகள் தனியாக அமர்கிறார்கள். பணக்காரர்கள் தனியாக, ஏழைகள் தனியாக அமர்கிறார்கள். தளபதிகள் தனியாக, படைவீரர்கள் தனியாக அமர்கிறார்கள். இது உண்மையான கிறிஸ்தவமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உடனே இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்து போதித்தது எல்லோரும் சமம் என்ற ஒரு போதனை. எனவே நீங்கள் கிறிஸ்தவர்களாக அப்பம் பிட்க ஒன்றாக கூடுகின்ற பொழுது எந்த வேறுபாடும் வித்தியாசம் காட்டக்கூடாது என்று பவுலடிகளால் எழுதுகிறார். ஆகவே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3:28 இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லோரும் சமமானவர்களே என்று கூறுகின்றார். இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏனென்றால் எஜமான் அடிமை, பணக்காரன் ஏழை இருக்கின்ற பொழுது எப்படி எல்லோரும் சமமாக மாற முடியும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் அதுதான் கிறிஸ்தவம். இப்படி எல்லோரையும் சமமாக பார்ப்பதுதான் கிறிஸ்தவம் என்று பவுலடிகளார் கிறிஸ்தவத்தின் உண்மை தன்மையை புரிந்து சொல்லுகிறார். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ கொள்கைக்கேற்ப மாறுகிறார்கள். எல்லோரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். தங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். முதல் கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களிடையே உள்ள வேறுபாடு எல்லாம் கலந்து மாறுகிறார்கள். இந்த கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வருகிறது. முதல் முதலாக தோமையார், தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது கேரளா பக்கத்திலே அவர் இருந்தார். அவர் போதித்த அந்த கிறிஸ்தவம்
உயர் ஜாதியோடே நின்று விடுகிறது. அவர்கள் மற்றவர்களை கிறிஸ்தவ மதத்தில் சேர்க்கவில்லை. 16ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீஸ் மறைபணியாளர்கள் உள்ளே வருகிறார்கள். கோவாவுக்கு வந்து அங்கிருந்து மதுரை போன்ற இடங்களிலே வருகிறார்கள். வந்து அவர்களும் கிறிஸ்துவை போதிக்கிறார்கள். கிறிஸ்துவை போதிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட கிறிஸ்துவராக இருக்கிறார்? இந்த கிறிஸ்தவ மதத்திலே ஏழை என்றும் பணக்காரனும் என்று இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகனும் என்றும் இல்லை, எல்லோரும் சமம் என்று சொல்லுகிறார்களே, எனவே இந்த மதத்தை நாம் பின்பற்றுவோம், நன்றாக இருக்கிறதே என்று பல தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வருகிறார்கள். உயர்ந்த சாதியிலிருந்து உயர்த்தி கொண்ட சாதியிலிருந்தும் அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது இருந்த மிஷினரிகள், இவர் பவுலடிகார் சொன்னது போல இங்கே வந்த பிற்பாடு அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக நீங்கள் உங்கள் ஜாதி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் ஜாதியில் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று இதை தாங்கிக் கொண்டார்கள். ஜாதியை என்ன செய்தார்கள் என்றால் பொறுத்து கொண்டார்கள். இந்த தவறான முன் உதாரணத்தின் காரணமாக தொடர்ந்து நம்முடைய இந்திய நாட்டிலும் சரி, தமிழக திரு அவையிலும் சரி, இந்த சாதிய பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசங்களும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே என்ன நடக்கிறது என்றால், உயர்த்தி கொண்ட சாதிக்கென்று தனி ஆலயங்களும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி ஆலயங்களும் உருவாகின. ஆலயங்களை சிலுவை வடிவிலே கட்டினார்கள். சிலுவை வடிவிலே கட்டி நடுசாலையிலே ஆதிக்க சாதியினரும் பக்கத்தில் இருப்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் அமர வைக்கப்பட்டார்கள். நன்மை கொடுக்கின்ற பொழுது முதலில் ஆதிக்க சாதியினருக்கு நன்மை கொடுத்து விட்டு பிறகு மற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பது. இந்த வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இந்த பவுலடிகளார் சொன்ன சாதிக்கு முரணானதாக, அந்த சமத்துவ திரு அவைக்கு முரணதாக இருக்கிறது. காலப்போக்கிலே இது மாறிக்கொண்டு வருகிறது. இப்பொழுது எல்லோரும் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறு சாதி பார்ப்பது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானது. 2016ஆம் ஆண்டிலே அகில இந்திய ஆயர் பேரவை ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். சாதி பார்ப்பது என்பது சாவான பாவம், சமூக சாவான பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாக மாறியிருப்பவர்கள் என்பவர்கள் சாதி பார்க்க கூடாது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் இன்னும் அந்த சாதிய வேறுபாடுகள் விடுபட்டதாக தெரியவில்லை. இந்த சாதி என்பது எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய உடலிலே இல்லை. ஒருவர் முகத்தை பார்த்தோ தோலை பார்த்தோ அழகை பார்த்தோ சாதியை முடிவு செய்ய முடியாது. இந்த சாதி என்பது மனதிலே இருக்கிறது. இந்த சாதி என்பது மூளையிலே இருக்கிறது. அந்த மனதிலும் மூளையிலும் இருந்து இந்த சாதியை தூக்கி போட்டு விட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்போம். இதுதான் பவுலடிகளார் சொல்லுகின்ற கிறிஸ்தவ மதமாக நமக்கு இருக்கிறது. இவ்வாறு இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தொடர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல, சமூகத்திலும் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள். ஆகவே ஒருவர் மதம் மாறிய பிற்பாடு, கிறிஸ்தவத்தை தழுவிய பிற்பாடு அவர்கள் சாதி மாறுபடுவதில்லை. கிறிஸ்தவத்தை தழுவிய உடனே அவர்கள் சமூக பொருளாதார கல்வி நிலை உயர்ந்து விடுவதில்லை. ஆனால் என்ன நடந்தது என்றால், 1950ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார். அதன்படி ஏற்கனவே காலம் காலமாக ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருடங்களாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியும் பொருளாதாரம் மறுக்கப்பட்டதால் அரசாங்கம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது, பல சலுகைகளை கொடுக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லாரையும் சேர்த்து பட்டியல் இடத்தில் சேர்கிறார்கள். ஒரு பட்டியல் என்பதை போட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு பட்டியலில் போடுகிறார்கள். எனவே அதற்கு ஷெட்யூல்டு காஸ்ட் SC என்று பொருள், பட்டியல் இனம். அதே போல பழங்குடி மக்களை எல்லாம் சேர்த்து ST என்று ஒரு பட்டியலில் போடுகிறார்கள், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஆகவே பழங்குடி மக்கள் எல்லாம், மலைவாழ் மக்கள் எல்லாம் ஷெட்யூல்டு ட்ரைப் என்று சொல்லப்படுகின்ற ST-யிலே வருவார்கள். சமீபத்தில் கூட நரிக்குறவர்களை மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தின் வழியாக ST பட்டியலில் சேர்த்திருக்கிறது, ஷெட்யூல்ட் ட்ரைப் பட்டியலிலே. இந்த SC பட்டியலிலே, ஷெட்யூல்ட் காஸ்ட் ட்ரைபிலே தாழ்த்தப்பட்டவர்களாம் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சில சலுகைகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று
ஒரு சமூகத்திலே எல்லாரையும் அணைத்து கொண்டு முன்னால் செல்வதுதான் உண்மையான முன்னேற்றம். முடியாதவளெல்லாம் பின்னால் விட்டுட்டு நாம் போய் போய் கொண்டிருந்தால் அது உண்மையான சமூகமாக இருக்காது. எனவே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1950 குடியரசுத் தலைவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே பட்டியலினத்திலே இந்துக்களை தவிர வேறு யாரும் இடம்பெற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு இந்த சட்டமானது 1956 இந்துக்கள் சீக்கியர்கள் தவிர யாரும் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. 1990 இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் தவிர வேறு யாரும் இந்த பட்டியலினத்தை இடம்பெறக்கூடாது முடியாதுன்னு சொல்லப்பட்டுகிறது. அப்படி என்றால் இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இஸ்லாமியருக்கும் இந்த எஸ்சி பட்டியலில் இடமில்லை. இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிறது என்று நாம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்துள்ளோம். எப்படி என்றால் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லப்படுகிறது. இந்தியா மதசார்பற்ற நாடு, இந்தியா இஸ் எ செக்குலர் சொசைட்டி, செக்குலர் ஸ்டேட், எந்த ஒரு மதத்தையும் அது சார்ந்திருக்க கூடாது. இன்னொன்று என்ன சொல்லுகிறது என்றால் மதத்தின் பெயரால் வேறுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்துக்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர் மட்டும்தான் எஸ்சி பட்டியலில் இருக்கிறது என்றால் மதத்தின் பெயரால் இந்த அரசாங்கம் வேறுபாடு காட்டுகிறது. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியரும் மதத்தின் பெயரால் வேறுபாடு காட்டுகிறது. எனவே இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்காக சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சமீபத்திலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கிறிஸ்துவ மதம் என்பது வெளியிலிருந்து வந்த மதம், எனவே இஸ்லாமிய மதம் என்பது வெளியிலிருந்து வந்த மதம், எனவே அவர்களுக்கு கிடையாது சொல்லுகிறார்கள். மதம் வேண்டுமென்றால் வெளியிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இங்கு இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட இஸ்லாமியரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் அல்ல. மாறாக இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மண்ணிலே வளர்ந்தவர்கள், மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். எனவே இவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள், ஆதிக்குடி மக்கள். இவர்களை வெளியிலிருந்து வந்த மதம் என்று சொல்வது தவறாக இருக்கிறது. எனவேதான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. எனவே இப்படி மதத்தின் பெயரால் வேறுபாடு காட்டக்கூடாது, இவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய திரு அவையும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்து அவர்கள் சட்டத்தின் ரீதியாகவும் மற்றபடி பாராளுமன்றத்தின் ரீதியாகவும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருந்து கிறிஸ்தவர்கள் என்ற அந்த திரு அவையை உருவாக்க வேண்டும், எல்லா ஜாதிகளையும் கடந்து கிறிஸ்தவர்கள் என்ற திரு அவையை உருவாக்க வேண்டும், தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உருவாக வேண்டும். அதே நேரத்திலே கிறிஸ்தவர்களாக மாறியதால் இந்த மதம் என்பது சமயம் என்பது தனிப்பட்ட விருப்பம், எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்கின்ற மத சுதந்திரத்துக்கு எதிராக இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.